ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆதார் அட்டை பயனாளர்களுக்கு மீண்டும் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஆதார் தகவல்களை இலவசமாக அப்டேட் செய்ய அனுமதிக்கும் இறுதி கால வரை மீண்டும் ஒரு முறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதே போல் எந்த தகவல்களை எல்லாம் இலவசமாக ஆதார் அட்டையில் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்ற விவரமும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த விவரம் சம்பந்தமான முழு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆதார் அட்டை பயனாளர்களின் தகவல்களை புதுப்பிக்கும்படி வலியுறுத்தியுள்ளது. குறிப்பாக 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதார் அட்டையை பெற்ற தனி நபர்கள் தங்களுடைய அடையாள சான்று மற்றும் முகவரி சான்று ஆவணங்களை புதுப்பிக்குமாறு அறிவுறுத்துகிறது. அதேபோல 5 மற்றும் 15 வயதுக்குள் குழந்தைகளின் பயோமெட்ரிக் விவரங்களை அவர்களின் ஆதார் அட்டையில் புதுப்பிப்பதும் மிக முக்கியமானது என்றும் கூறியுள்ளது. 15 வயதிற்கு மேலே உள்ள குழந்தைகளின் பால் ஆதார் அட்டை சாதாரண ஆதார் அட்டைக்கு மாற்றப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு ஜூன் 14 தேதி வரை ஆதார் அட்டையில் உள்ள மாற்றங்களை புதுப்பிக்க கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாது என்று கூறப்பட்டுள்ளது. அதேபோல் இப்போது பொதுமக்கள் எந்தெந்த ஆதார் தகவல்களை இலவசமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று பட்டியலையும் யுஐடிஏ மீண்டும் வெளியிட்டுள்ளது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் வெளியிட்டுள்ள தகவல்படி எந்தெந்த தகவலை நாம் எப்போது இலவசமாக மாற்றி புதுப்பிக்கலாம் என்பதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த ஆதார் அட்டையில் இலவசமாக எதை எதெல்லாம் மாற்றலாம் கேட்டீங்கனாக்கா, உங்களுடைய புகைப்படம், பெயர், முகவரி, பிறந்த தேதி, வயது, பாலினம், மொபைல் எண், மின்னஞ்சல் முகவரி, உறவு நிலை மாற்றம், தகவல் பகிர்வு ஒப்புதல், பயோமெட்ரிக் போன்றவற்றை நீங்கள் இலவசமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதில் புகைப்படம் மற்றும் பயோமெட்ரிக் தகவல்களை மாற்றம் செய்ய மக்கள் அருகில் உள்ள ஆதார் மையத்துக்கு நேரில் செல்ல வேண்டும் என்பது கட்டாயம். மற்ற ஆதார் கார்டு தகவல்களை மக்கள் ஆன்லைன் மூலமாகவும் அருகில் உள்ள ஆதார் மையம் வழியாகவும் மாற்றிக்கொள்ளலாம் என்று கூறியுள்ளது. ஜூன் 14, 2024 வரை ஆதார் விவரங்களை ஆன்லைன் மூலம் நீங்கள் வந்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம். ஆன்லைன் மூலம் உங்களுடைய தகவல்களை நீங்கள் வந்து எப்படியெல்லாம் நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்ற முழு விவரத்தை ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து செஞ்சுக்க முடியும் அப்படின்ற வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைன்றவங்க பார்த்து பயன்பெறுங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய பெயர், உங்களுடைய வயது, உங்களுடைய பாலினம், முகவரி, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான சூப்பரான ஒரு வழிமுறை வந்து ஆதார் மையம் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் பார்த்தீங்கன்னாக்கா 10 ஆண்டுகளுக்கு முன்பு யாரெல்லாம் ஆதார் கார்டு எடுத்தீங்களோ அவங்களுக்கான ஒரு முக்கியமான தகவல் தான். ஸோ 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதார் கார்டு எடுத்தவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னாக்கா வருகிற ஜூன் 14 தேதிக்குள்ளே இந்த அட்ரஸ் குறிப்பு எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து புதுப்பித்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜூன் 14 தேதி வரைக்கும் நீங்கள் புதுப்பிக்கக்கூடிய அனைத்து விவரங்களுக்கும் எந்த ஒரு அமௌண்ட்டும் வந்து பிடிக்க மாட்டாங்க. ஸோ வாங்கப்படமாட்டாது. இது முற்றிலும் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதே போல் 5 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகள், 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து அவங்களுடைய பால் ஆதார் கார்டை வந்து நீங்கள் வந்து மாற்றம் செய்யணும். நார்மலான ஆதார் கார்டை மாற்றணும்னாக்கா அதுவும் நீங்கள் வந்து பண்ணிக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இதுக்கும் எந்த ஒரு பைசாவும் வந்து வசூலிக்கப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு சூப்பரான தகவல் வந்து மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ் இருக்கும் நினைக்கிறேன். யூஸ் பண்ணுற லைக் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் பயனுள்ள இருக்கணும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணாக்கா நம்ம வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனித மதிப்பும் மனித காப்போம். நன்றி.